ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சேனல். நீங்கள் பார்த்தீங்க தமிழ் யூடியூப் சேனல் அண்ட் நான் உங்கள் கேர் பாய். அண்ட் இது வந்து என்னுடைய பர்ஃபெக்ட் பூமி சீசன் 2 கைஸ். அதான் நீங்கள் லாஸ்ட் எபிசோடில் பார்த்ததுக்கும் இப்போ பார்த்துக்கோ என் பேஸ் ரொம்ப மாறி இருக்குல்ல கைஸ். ஏ கைஸ், நான் வந்து சும்மா கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஒர்க் பண்ணுறேன். இந்த எபிசோடலையும் பேஸில் நிறைய ஒர்க் அதெல்லாம் நிறைய ஒர்க்குக்கு அதெல்லாம் பண்ணணும், அதெல்லாம் பார்ப்போம் ஓகேங்களா கைஸ். அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம 500 சப்ஸ் அடிச்சதுக்கு வந்து நம்ம நிறைய பேருக்கு அந்த ஷெல்கர் பாக்ஸில் வந்து கிஃப்ட்லாம் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா. அது வந்து எல்லாருக்குமே கொடுத்துருவேன். குட்டி லோல் ஏஆர் எஸ்கே யார் கொடுக்குறமோ எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க ஓகேங்களா. அதெல்லாம் என்ன பாருங்க, அது ஜிபிடியோட 500 சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷல் ப்ரோ. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம தில்லஜி தலைவர் கொடுத்துடலாம் ப்ரோ. கைஸ் இவர் தான் எனக்கு ஃபஸ்ட்லேருந்து தெரியும் தலைவன். அதாவது என் சேனல் ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட்லேருந்து இவர் தான் தெரியும் கைஸ். எஸ்கே இருக்காங்க கைஸ். எல்லா எஸ்எம்பிலையும் போர் அடிச்சா என்ன பண்ணுவாங்க, ஏதாச்சும் பில்டு பண்ணுவாங்க, ஃபார்ம் கட்டுவாங்க. ஆனால் நம்ம எஸ்எம்பியில் போர் அடிச்சா போயிட்டு வந்து அவர் எதுக்காங்கன்னு அப்படி பார்த்துக்கிட்டு இருக்காரு. நம்ம எஸ்எம்பியில் போர் அடிச்சா போயிட்டு எண்டடாகன் அடி அடி நடிச்சிட்டு இருக்காங்க கைஸ். ஆமாம், எண்டடாகனு கலருது கைஸ் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். நான் கூட ரன் டைம் படிச்சுட்டு வந்தேன், அது வேறு விஷயம். ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன், தெரிஞ்ச தலைக்கு மேலே பறக்க வேண்டியது கைஸ். இந்த எபிசோடுக்கு இங்கே ஒரு டாக் மாதிரி கட்டலாமா, டாக்கா அது பேர் என்ன கட்டத்தில், இங்கே போட்லாம் நிற்கிறதுக்கு ஒரு இது மாதிரி கட்டலாமான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இங்கே கட்டினா நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். அப்படியே சும்மா பேச முடியும், யாரும் போட் வர போகிறதில்ல சும்மா டிசைன்காக. ஆனால் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இந்த எங்கே பாருங்கள், இந்த செஸ்ட்டெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கரமோ இதெல்லாம் வந்து நம்ம அடித்து தூக்கி விட்டலாம்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த லவா ஃபார்ம் தூக்கிவிட்டு இந்த இங்கே இதை வந்து உடச்சிட்ருக்கேன் பார்த்தீங்கன்னா, எதுக்காங்கன்னா இந்த இன்னொரு லேயர் கீழே தூக்கிட்டு இங்கே ஒரு ஆறு மாதிரி போடலான்ட்டு, இங்கே ஒரு ரிவர் மாதிரி போட்டுட்டு மறுபடியும் நாங்கள் ஒரு பிரிட்ஜு கட்டுவேன். அதுதான் அது வேறு பண்ணணும், அது பிளான் இருக்குது. இங்கே ஒரு நெதர் போர்ட்டல் கட்டலான்ட்டுருக்கேன், இந்த ஏரியாவில் ஒரு நெதர் போர்ட்டல், இந்த லவா ஃபார்ம் அடித்து தூக்கி விடணும். அண்ட் நம்ம ஷாப் வேறு போடணும். ஷாப்பிங் டிஸ்ட்ரிக்ட் எங்கே இருக்காங்க ஃபஸ்ட், நம்ம ஷாப்பிங் டிஸ்ட்ரிக்டில் ஷாப் தூங்கி எழுந்துட்டாங்க போல் ஓகே கைஸ். நம்ம ஷாப்பிங் டிஸ்ட்ரிக்ட்டில் போய் ஃபஸ்ட்டு ஒரு ஷாப்பை போட்டலாம் ஓகேங்களா. ஷாப்பு போடணும், அந்த மாதிரி ஏகப்பட்ட பிளான்ஸ் இருக்குது இந்த எபிசோடுக்கு, அதெல்லாம் போய் பண்ணலாம் ஓகேங்களா. ஓகே கைஸ், லெட்ஸ் ஜஸ்ட் ஜம்ப் இன்டு த சூப்பர் ஃபாஸ்ட் கேமர் பாய் மோட். கைஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், என்கிட்ட சுத்தமாக எக்ஸ்பி இல்லை. என்ன ஆச்சுன்னா, நான் பர்ஃபெக்ட் கேமர் இங்கே குறுக்கூட சுற்றிட்டு இருந்தார் இல்லைங்களா, அவர் கோல்டு ஃபார்ம் இருக்குது. ஃபஸ்ட்டு அவர் கோல்டு ஃபார்மில் அவர் செத்தார், அவர் ஃபஸ்ட்டு அவர் கோல்டு ஃபார்மில் குட்டியோல் செத்தாப்பில் அவரை காப்பாற்ற போய் பர்ஃபெக்ட் செத்தார், அவரை காப்பாற்ற போய் நான் செத்துட்டேன். வளைச்சி வளைச்சி வந்து செத்துக்கிட்டே இருந்தோம், அதனால் வந்து மொத்த இதுவும் போயிடுச்சு. அதனால தான் எக்ஸ்பீரியன்ஸ் சுத்தமாக இல்லை கைஸ். கைஸ் அதான் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே ஒரு ஆற்று கிரியேட் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டேன். அதான் அவங்க கூட வீசிக்கு போகலாம் தான் எனக்கும் ஆசை. வீசிக்கு போனால் பயங்கரமாக நாய்ஸ் வந்து தார்மார் டார் டார்னு வருது, அதனால் வந்து கைஸ் நம்ம தனியாக வைப்போம். அப்புறம் நான் பேசும்போது மட்டும் அவங்க கூட பேசுவேன், மறுபடியும் வந்து உங்கள் கூட பேசும்போது மட்டும் நான் வீசிலேருந்து வந்துடுவேன். ஸோ கைஸ் நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம்னா, இந்த நாம்ளே வந்து கஸ்டமர் 6 கிரியேட் பண்ண போகிறேன் கைஸ். 6 கிரியேட் பண்ண போகிறோம் ஓகேங்களா. இது வந்து நல்லா பார்த்துக்குவாங்க எப்படி இருக்குன்ட்டு, நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருவோமா. ஓகே இந்த ஏரியா வந்து இப்படி இருக்கிறத வந்து நம்ம ஒரு 6 மாற்றி விட்டுறலாம். இவரே கிளியாக விட்டுருவாரு ஓகே. ஃபஸ்ட்டு இதை வந்து மாற்றி விட்டு வரேன் யாரும் கைஸ், இதுதான் குறுக்குண்டு ஓகே. இப்போ வந்து நம்ம லெட்ஸ் ஜஸ்ட் ஜம்ப் இட் 6 கிரியேட்டிங் மோடு. ஓகே கைஸ், பார்த்தீங்களா பின்னாடி நம்ம ரிவர் வந்து ஃபுல்லாக பில்ட் பண்ணி முடிச்சிட்டோம். அண்ட் ரிவரை நம்மளே பில்ட் பண்ணிட்டு இங்கே ஒரு பிரிட்ஜையும் போட்டோம். இதெல்லாம் ஒரு பொலப்பொலான்னு இங்கே கேட்குறது எனக்கு புரியுது. ரிவரை நீங்கள் பில்ட் பண்ணிட்டு பிரிட்ஜு கட்டுறது நல்லாயிருக்கும்னு தோணுச்சு கைஸ், அதனால தான் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சும்மா ஈஸி டிசைன் தான் கைஸ், சும்மா அப்படியே சும்மா அப்படியே லைட்டாக போன் எல்லாம் பண்ணி விட்டாச்சு கைஸ். அதாவது வந்து என்ன பிளான்னா, அங்கே அந்த ஏரியா இருக்குல்ல இல்லைங்களா, அந்த மாடலான் இருக்குது அங்கே அந்த செஸ்ட்டு, அங்கே வந்து என்ன பண்ணலான்னா அங்கே ஒரு போர்ட்டல் கட்டலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்காக தான் கைஸ் இங்கே பார்த்தீங்களா சீலண்டன். இதுக்கு வந்து நான் 2000 பிளாக்ஸ் தள்ளி போயிட்டு சீலண்டன் எடுத்து ஏகப்பட்ட பண்ணலாடன்னு செல்லாம் விட்டுருங்க. அதை அதுக்காக நான் கஷ்டப்பட்டு போய் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதான் வந்து சீலண்டன் அப்புறம் குவார்ட்ஸும் கலெக்ட் பண்ணியிருக்கேன். எங்கே இதோ 2 ஸ்டாக் மேலே இருக்குது பார்த்திங்களா, 2 ஸ்டாக் மேலே குவார்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து வச்சு அங்கே ஒரு குட்டி சைஸ் நேரம் போட்டோம் பில்ட் பண்ணலாம் பிளான் ஓகேங்களா. டக்குன்னு பில்ட் பண்ணிட்டு வந்து உங்களை பார்க்குறேன் ஓகேங்களா. ஓகே கைஸ், நான் வந்து போட்டோ பில்ட் பண்ணியாச்சு, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். செமையாக இருக்கா, எப்படி இருக்குது? இன்ஸ்டாகிராமில் தான் வாட்டியாக போட்டேன் வழக்கம் போல் ஓகேங்களா. இன்ஸ்டாகிராமில் பார்த்தா ஆடியாக போட்டேன், எப்படின்னு சொல்லுங்கள் கைஸ். கைஸ் அதாவது வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா போர்ட்டல் இருக்காது. அது என்ன ஆச்சுன்னா, நான் வந்து அதை கொஞ்சம் மெதுவாக ரெக்கார்ட் பண்ணிக்கலான்ட்டு இப்போ ஒன்று பிளான் இருக்காது மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் வந்து போர்ட்டல் பில்ட் பண்ண மாதிரி பார்த்துருப்பீங்க, அதுதான் இதுக்கு பின்னாடி ரெக்கார்ட் பண்ண போகிறது எனக்கே புரியல. சரி ஓகே, ஏதோ ஒன்று விட்ருக்கோங்க ஓகேங்களா. அதான் இதான் இதுமாரி தான் பண்ண போகிறேன் கைஸ். அதாவது என்ன பண்ண தூக்கிட்டு வந்துடுறாங்க கைஸ். அதாவது இப்போதைக்கு என்ன பிளான்னா, இந்த ஏரியா கீழே இங்கே பார்த்தீங்களா இந்த சைடு இந்த சைடு அதெல்லாம் கண்டுக்காதீங்க. இங்கே தான் நம்ம ஷாப்பிங் டிஸ்ட்ரிக்ட் போகலான்னு பிளான் இருக்குது ஓகேங்களா. இங்கே தான் போடலான்ட்டு இங்கே ஒரு என்ட்ரன்ஸை போட்டு இங்கே சென்டர் எங்கே இந்த ஏரியாவில் அப்படியே சென்டர் மாதிரி போட்டு நம்ம அப்படியே பில்ட் பண்ணலான்னு பிளான் இருக்குது. ஃபுல்லி நல்லா வரும்னு நினைக்கிறேன், எப்படி வரும் நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணுங்கள்.
இங்கேதான் பண்ணணுன்ட்டு இந்த மனுஷன் வந்து எதுக்காக கூட சுற்றிருக்காருன்னா எவ்வளோ நேரம் நானும் ஒரு விஷயம் இல்லை இருந்தோம் லைட்டாக நாய் சொல்லி நான் கலந்து வந்துட்டேன். என்ன சொல்லிருந்தேன் இப்போ அவசரமாக ஷாப் ரெடி ஷாப் மினிஸ்ட்ரி ரெடி பண்ணுறதுக்கே காரணம் தான், ஏன்னா நான் ஷாப் போடலான்னு இருக்கேன், டக்குன்னு ரைடு ஃபார்ம்லாம் கட்டியிருக்கோம், ஒரு ரெண்டு மூணு ஷாப் போகலான்னு பிளான் இருக்குது ஓகேங்களா. அதனால் இங்கே சென்ட்ரல் ஒரு குட்டி சைஸ் இங்கே ஒன்றும் இல்லை, குட்டிஸாக ஒரு சென்டர் மாதிரி ஒன்று போட்டு ஷாப் போடலான்ட்டு அதான் பிளான். கைஸ் அதான் அந்த ஷாப் இண்டஸ்ட்ரிக்கு போய் நம்ம டக்குனு பில் பண்ணுறலாம் ஓகேங்களா. இந்த மாதம் நானும் சேர்ந்து தான் பண்ண போகிறோம், லைட்டாக பிளான்ஸ் ஆகிறதுக்கு லைட்டாக தான் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஷாப் இண்டஸ்ட்ரிக்கு போய் வேலையை பார்ப்போம். ஓகே லெட்ஸ் கோ. கைஸ் இங்கே பாருங்க கைஸ் நம்ம ஷாப்பிங் டிஸ்ட்ரிக்கை வேறு லெவலில் ரெடி பண்ணியாச்சு. பார்க்கறதுக்கு ஈஸியாக மாதிரி இருக்குது, ஆனால் இது ரொம்ப பில்டு பண்ணுறது ரொம்ப டைம் ஆயிடுச்சு கைஸ். நான் இதுக்காக ஏகப்பட்ட ஒர்க் பண்ணேன், பெசால் ஜென்ரேட்டர் ஒன்று பேஸில் கட்டினேன், அதை நான் போய் காமிக்கிறேன். அது இது கட்டிட்டு இதான் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அது வந்து ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நான் ஈஸியாக முடியும்னு பார்த்தா ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அப்புறம் கைஸ் கைஸ் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, என்னென்னா நான் ஷாப் கடுன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, அங்கே பாருங்க கைஸ் இன்சைட் நல்லா இல்லை, அந்த சைடு போய் காமிக்கிறேன். அங்கே பாருங்க கைஸ் இதான் என்னோடய ஷாப்பு, உள்ளே இன்டீரியர் ஒன்றும் முடியல, ஒன்றும் கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் இருக்குது. ஐஸ் இதான் நம்ம ஷாப் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், சுமாராக தான் இருக்கும். அப்புறம் ஒன்றும் இருக்கிறது நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம், இல்லை பெஸ்ட்டாக ஏதாச்சும் இன்னொரு ஷாப் கட்டலாம் கைஸ் ஓகேங்களா. இந்த சைட் ஃபுல்லாக நான் தான் ஷாப் கட்டலான்ட்டு இருக்கேன், பிளான் பண்ணியிருக்கேன் பார்ப்போம் ஓகேங்களா. அண்ட் இதான் இன்டீரியர், ஒன்றும் எதுவும் பண்ணல. இது வந்து ரன் வந்து அவசரத்துக்கு ராக்கெட் ஷாப் இங்கே போட்டிருக்காப்புல, அவரும் ராக்கெட் ஷாப் கட்டுருவார், நாங்கள் வந்து உள்ளே இன்டீரியர் பண்ணுவோம் கைஸ் ஓகேங்களா. கைஸ் அதாவது இதுதான் நம்ம பேஸ் உங்களுக்கு தெரியும். இங்கே வந்து நான் லைட்டாக ஒரு உள் ஃபார்ம் கட்டியிருக்கேன், உள் கூட ஷாப் போடலாம்னு பார்க்குறேன், ஏன்னா நிறைய வந்து ப்ரொடெக்ஷன் வருது நிறையவே. இங்கே பாருங்கள் எவ்வளோ உள் இருக்குது, இங்கே இருக்குது. அப்புறம் இது ஒரு பெசால் ஜென்ரேட்டர் கைஸ், இது வந்து பார்க்கத்தான் ஈஸி ஆனால் செம ப்ரொடெக்ஷன் இருக்குது. நான் இதை வச்சு தான் அங்கே ஷாப் இண்டஸ்ட்ரிக்கு ரெடி பண்ணேன். டை இந்த டூட்டோரியல் என்ன கொடுக்குறங்க கைஸ், இதோட பெட்டர் வெர்ஷன் கூட இருக்குது. இங்கே வந்து இதை உடச்சிக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான் உடச்சிக்கிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டில் ஸ்லோ வரும், ஸ்பீடாக வரும், செமையாக இருக்குது, ப்ரொடெக்ஷன் செமையாக இருக்குது. ஏன்னா நீங்கள் கட்டி பாருங்க, நான் டூட்டோரியல் லிங்க் கீழே கொடுக்குறோம் ஓகேங்களா. அண்ட் இது நம்ம இது போர்ட்டல் வந்து கட்டியாச்சு, நீங்கள் முன்னே பார்த்துருப்பீங்க, இந்த போர்ட்டல் உடச்சிடணும். அப்புறம் கைஸ் நான் பேஸுக்குள்ளே என்னோடய செஸ்ட்லாம் கொஞ்சம் மூவ் பண்ணிட்டேன், பிரச்சனையே இல்லை மூவ் பண்ணிட்டேன். இந்த நம்மளோட செல்வன் அரசு நிகராப்பில் மூவ் பண்ணிட்டேன், ஆனால் என்ன பிரச்சனைனா இங்கே பாருங்கள் பெட்டு கலவண்டாங்க. நான் போய் நம்ம எஸ்எம்பியில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கட்டிட்டு நானே கேஸ் கொடுக்க போகிறேன் கைஸ், பெட்டு கலவண்டாங்கன்ட்டு. பெட்டை கூட கலவண்டு போவீங்க கைஸ். நான் வந்து இப்போ ஒரு குட்டி டீலிங் ஒன்று அதை தான் பண்ணுறதுக்கு போயிட்டுருக்கோம், அதை எனக்கு ஸ்கெல்டன் ஆர்சர் கிடச்சிச்சு, அதான் சும்மா சுற்றிட்டுருக்கேன். நம்ம மீட்டிங் ரூமில் போயிட்டு நம்ம டீலிங்கை போடலாம் கைஸ் ஓகேங்களா. பெரிய டீலிங் கைஸ் ஆர்ஸ் எங்கே விடலாம், ஆர்ஸ் பேஸ்க்கிலே விடலாம் இருக்கும் கைஸ், எலும்பு பேஸே போனால் தான் இருக்குது, அதில் இதுவும் ஒன்று விட்டோம். ஓகே கைஸ் இந்த இங்கே வந்து நாங்கள் பெரிய ஒரு பயங்கரமான மீட்டிங் ஒன்று போட போகிறோம். ப்ரோ இங்கே ப்ரோ இங்கே ப்ரோ இங்கே வந்து நம்ம வேண்டிக்க வாங்கிக்கணும் ப்ரோ. அடையோ ப்ரோ அந்த பெயிண்டிங் என்கிட்ட கூட நான் அப்புறம் வச்சுக்கிறேன் ப்ரோ. இப்போதைக்கு இங்கே வந்து ஒரு இங்கே ஒரு கும்பிட போட்டு போகலாம் ப்ரோ. ஆமாம் இவர் தான் நம்ம கடவுள், எங்கள் டீலிங் நல்லபடியாக போகணும். ஆ ஓகே ப்ரோ போதும் ப்ரோ, அந்த மூஞ்சி அதுக்கு மேலே போக முடியாது, பார்ப்பலாம் ப்ரோ. கைஸ் என்ன டீல்னா நான் வந்து இவருக்கு வந்து 20 ஸ்டாக் வந்து எமரால்டு ப்ளஸ் கொஞ்சம் பி இது தருவேன், என்னதுன்னா டோட்டம். அதுக்கு வந்து அவர் வந்து எனக்கு ஒரு அடா இது வேறு இரு ப்ரோ ப்ரோ. அதுக்கு பதில் அவர் வந்து இங்கே பாருங்கள் கைஸ் ஒரு ஷெல்கர் பாக்ஸ் ஃபுல்லாக கன் பவுடர் தருவார், நான் வந்து 20 ஸ்டாக் எமரால்டு ப்ளஸ் ஒரு 7 டோட்டம் கொடுப்பேன், அதுதான் டீலு. டீல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஓகேங்களா. நல்லா இருக்கா ப்ரோ, மெதுவாக உட்காந்து பேசலாம் ப்ரோ. நல்லா பஞ்சு மாதிரி இருக்கா ப்ரோ? பரவாயில்ல ப்ரோ, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ ப்ரோ. இரு ப்ரோ கொஞ்ச நேரம், நான் வரேன் இரு ப்ரோ. எங்கே என்ட்ரன்ஸு ப்ரோ? இப்போ உட்கார் ப்ரோ, கரெக்டாக இப்போ உட்கார் ப்ரோ, கரெக்டாக இருக்கும் ப்ரோ. அதுதான் ப்ரோ, அதுதான் ப்ரோ சீட்டு, அங்கே போ ப்ரோ. இல்லை ப்ரோ அதான் குத்துது குடையுது இல்லையா, இப்போ நல்லா இருக்கும் ப்ரோ. ப்ரோ இது உனக்கு ஓகே தானே? ட்ரை பண்ணி பார்க்குறியா? உக்கார் ப்ரோ. இப்போது இவர் வந்து நவீன் குமார் இல்லை, நவீன் குமாரி. நீ உன்னோட எமரால்டெல்லாம் எடுத்துக்கோ, இப்போ வந்து நான் என்னோட கன் பவுடர் தூக்கிறேன். என்ன
ஓகே அவ்வளோதான் டெலிவரி முடிஞ்சு. இதான் கைஸ் ஒர்க்கு ஒரு என்ட்ரன்ஸு அதாடி என்ட்ரன்ஸு ஷாப்பிங் டிஸ்ட்ரிக் ஒன்றும் பேஸ் பேக் சைடு கூட ஒன்றும் ஃபினிஷ் பண்ணல. இங்கெல்லாம் ஷாப் வந்து அது சரியாக போடும் பிரச்சனை இல்லை. இதுதான் அவரோட ஷாப். இது என்ன நாம் இருங்க கைஸ், இப்போ என்ன ஒன்று பண்ணலாமா, இங்கே இருங்க கைஸ், இப்படி திரும்பிட்டு வர முடலாம், இப்படி திரும்பிட்டு தடா எங்கே வரும் கைஸ். அதெல்லாம் உள்ளே இன்டீரியர் முடிச்சாச்சு, பெருசாலாம் எதுவும் பண்ணல, நம்ம ஏதோ பண்ணிக்கலாம்னு பண்ணிட்டேன். அதை ஸ்டாக்கிங் கூட ஒன்றும் பண்ணல கைஸ். கையிலேருந்து ஒரு டாட்டம் வச்சு விட்டாச்சு, எமரால்டு வச்சாச்சு. ஆக்சுவலாக இங்கே வந்து எமரால்டு, இங்கே எமரால்டு பிளாக் வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். எமரால்டு வாங்குறவங்களுக்கு இது அதே இதுக்கு முன்னாடி வச்சுருக்கேன். ஷெல்கரா ஏதாச்சும் வாங்கினா ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். அதாவது நான் வந்து டோட்டம் மட்டும் கைஸ், ஒரு டோட்டம் வந்து நான் ஒன் ஆர் டூ எமரால்டு, அதே ஷெல்கரோட எடுத்தாங்கன்னா ஒரு ஷெல்கர் வந்து ஒரு 20 diamonds அந்த மாதிரி வச்சலான்ட்ருக்கேன். 27 டோட்டம் வந்து 20 diamonds அந்த மாதிரி ஷெல்கரோட வச்சலான்ட்ருக்கேன். இப்போதைக்கு மட்டும் இங்கே ராக்கெட் இருக்குது அப்படியே. ராக்கெட்டு வந்து அவர் எடுத்ததுமே நம்ம வந்து ஷெல்கரோட போட்டு டோட்டம் வச்சிடலாம் கைஸ். ஓகேங்களா கைஸ், எஸ்எம்பிள் என்ன தெரியுமா நல்ல விஷயம், அந்த டூல்ஸாக இருந்தாலும் நம்ம ஓசிலேயே ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஐட்டம் எந்த இதாலும் சரி, வெண்டிங் மட்டும் இருந்துச்சுன்னா போய் பர்ஃபெக்டோட கோல்டு ஃபோனில் போய் சுமாடி கொண்டு நேரம் ரிப்பேர் ஆகிடும், அப்படியே வந்து விடுறோம் ஓசிலேயே ரிப்பேர் பண்ணிக்கலாம் கைஸ். கைஸ் அதை வந்து நம்மக்கிட்ட வந்து எங்கே பார்த்தீங்களா இவ்வளோ கன் பவுடர் இருக்குது, எங்கே கைஸ் இவ்வளோ கன் பவுடர் இருக்குது, இது உனக்கு அப்புறம் எவ்வளோ கிடச்சிதுன்னு கேட்குறீங்களா. அதாவது நான் ரன்னு கூட வந்து ஒரு டீலிங்கை போட்டு விட்டாச்சு கைஸ், அதெல்லாம் அதனால தான் எனக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு. ஃபுல்லாக கன் பவுடர் தான். அவருக்கு வந்து கொஞ்சம் எமரால்டு கொடுக்கணும். நான் இதில் ஸ்டாக் பண்ணாது, எமரால்டு ஸ்டாக் பண்ணாத காரணம் தான் கைஸ். என்கிட்ட ஒரு இருந்த எமரால்டுலாம் அவர்கிட்ட கொடுத்துட்டேன், எனக்கு நான் கன் பவுடர் வாங்கிட்டேன். அதனால தான் டோட்டமெண்ட் இருக்குது, டோட்டமெண்ட்னா ஸ்டாக் பண்ணுறலாம். மீ எமரால்டுலாம் வந்து நான் என்ன நெக்ஸ்ட் எபிசோடுக்குள்ளே வந்து ஸ்டாக் பண்ணுறேன். ஓகேங்களா ஜஸ்ட் இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கைஸ், நல்லாயிருக்குல்ல நம்ம ஷாப். அதுதான் ஷாப்பு டாப் ஏங்கிள்லேருந்து பார்ப்போமா நல்லா இருக்கான்ட்டு. நல்லா தான் இருக்குது கைஸ், பரவாயில்லையா இருக்குது. ஷேட்டர்ஸ் தான், நல்ல ஷேட்டர்ஸ் இருந்தால் போட்டு பார்த்தா நல்லாயிருக்கும். இது ஃபுல்லாக நான் ரிசீவ் பண்ணிட்டு இருந்தேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகேங்களா அங்கெல்லாம் சாப்பிட்றோம், அங்கெல்லாம் சாப்பிட்றோம். இது என்ட்ரன்ஸ், என்ட்ரன்ஸ்க்குள்ளே போக முடியுதா, போயிட்டேன் கைஸ். அதாவது இப்போ எனக்கு வந்து ஒரு அதாவது எஸ்எம்பியில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணிருக்கோம், ஒரு ஃபன் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. என்னென்னா இதுதான் நம்மளோட குட்டிகளோட பேஸ் ஓகேங்களா, அது வந்து அவரோட ஸ்டார்டர் பேஸ் கைஸ். நம்ம ப்ராங்க் பண்ணோம், ஒரு ப்ராங்க் பண்ணலாம்னு இருக்கேன். அதாவது அந்த நான் பண்ண போகிற ப்ராங்க்கு அஞ்சு வகையான பொருத்தம், அனைத்து வகையான பொருத்தத்தையும் இவரு தான் பேஸ்லேயே வச்சுருக்காப்புல கைஸ். அதாவது என்ன பண்ண போகிறோம்னா, என்ன பண்ணி முடிச்சுட்டு வந்து உங்களை பார்க்கட்டா இருங்க கைஸ். கைஸ் இது வந்து அவரோட அண்டர் கிரவுண்ட் பேஸ் ஓகேங்களா. இந்த அண்டர் கிரவுண்ட் பேஸை நான் அப்படியே தூக்கி மேலே வச்சலான்ட்ருக்கேன், என்ன சொல்கிறீங்க நல்லாயிருக்கும்ல. அதான் கைஸ் பண்ண போகிறோம் இப்போ போகிறேன் கைஸ். கைஸ் இதுதான் அவரோட பேஸ், இது அப்படியே வந்து கைஸ். எங்கைஸ் அவர் பேச காணும், என்ன மேலேதோ கைஸ் இப்படி இது மேலே போச்சு ஓணும் கைஸ். அவர் பேஸ் இப்படி மேலே போச்சு ஓணும் 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 கைஸ். இந்த ப்ராங்க்கு ரொம்ப மோசமாக போயிடுச்சு கைஸ். அத்தாடி அவர் பேசை கைஸ் முடிஞ்ச வரைக்கும் அப்படியே வந்து கிட்டக்கிட்ட அவர் இதெல்லாம் வச்சுருக்கேன்னு தெரில, சரி ஓகே. அவர் பேசை எப்படி கிட்டக்கிட்ட அப்படி எப்படி கட்டியிருந்தார் கீழே, அதே வந்து அப்படியே பேத்து மேலே வச்சாச்சு. வேறு லெவல் ப்ராங்க்ல கைஸ். ஓகே கைஸ் நம்ம வந்து வேறு லெவல் ப்ராங்க் செஞ்சுருக்கோன்னு குட்டி லெவல் பார்த்து ரியாக்ஷன் என்ன பண்ணுவார்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு வந்து இப்போ தான் விஷயம் தெரிய வந்துச்சு, அவர் வந்து இந்த ஸ்டார்டர் பேஸ் விட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சாங்க கைஸ். இமோஷன் அவுட் டைம், வேறு பேசுக்கு போயிட்டார், ஒரே அசிங்கமாக போச்சு கைஸ். இதுக்காக நான் எல்லோரும் நோண்டிக்கிட்டு இருந்தேன், சரி ஓகே இப்பயாச்சும் பார்த்து அவர் என்ன பண்ணுறாருன்னு ரியாக்ஷன் பண்ணுறாருன்னு பார்ப்போம். அவர் வந்து இந்த பேஸை விட்டு போய் ரொம்ப நாள் ஆனால் நான் இப்போ வந்து ப்ராங்க் பண்ணுறோம், இது கூட தெரியாமல் நான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஓகே விடுங்க கைஸ், ஒரே கடுப்பாக இருக்குது. ஓகே கைஸ் இந்த வீடியோ நம்ம வந்து ஏகப்பட்ட விஷயம் பண்ணுறோம், ஷாப் இண்டஸ்ட்ரி கிளியர் பண்ணுறதுலாம் ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஆனால் இந்த வீடியோ நான் வழக்கம் போல் நம்ம சீக்கிரம் ரெக்கார்டிங் வர முடிச்சிருக்கேன், எனக்கு அதிசயமாக இருக்குது. அதெல்லாம் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருந்த வீடியோ ஒன்று ரெடி பண்ணுறேன், ரெடி பண்ணணும்னு நினைவே தான் ஓகேங்களா. அதையும் இப்போ சொல்கிறேன் என்னென்ன கெஸ்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கிறேன். இந்த வீடியோ நம்ம ஏகப்பட்ட விஷயம் பண்ணிட்டோம், ஷாப்பு நீங்கள் ஸ்டிக் கட்டணும், ஷாப்பு கட்டணும், ஒன்றும் போய் ஷாப்பில் ஒன்றும் ஃபில் மட்டும் பண்ணலாம், அது மட்டும் பண்ணலாம் ஓகேங்களா. ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கிறேன், இதே மாதிரி விஷயம் பார்க்குறேன். அண்டில் தட் பை ஃப்ரம் கர்பாய்.